ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்றைக்கி நம்ம இந்த ஆடி கடைசி வெள்ளி குலதெய்வம் கோவிலில் இருந்து இந்த ஒரு பொருளை மட்டும் எடுத்து வந்து வீட்டில் வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா குலதெய்வம் உங்கள் குலத்தை காப்பதற்கு உங்கள் கூடவே வந்து வந்துவிடும். நமது குடும்பத்தில் எந்தவித பிரச்சனையுமின்றி நம்ம வாழ்வதற்கு நிச்சயமாக குலதெய்வ வழிபாட்டை வந்து நீங்கள் வருடத்திற்கு ஒரு முறையாவது செய்ய வேண்டும். அந்த மாதிரி நீங்கள் உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போகும் பொழுது நம்ம சொல்கிற இந்த முறையையும் நீங்கள் செஞ்சீங்க, அங்கிருந்து ஒரு பொருளை எடுத்து வந்து உங்களது நிலைவாசலில் கட்டினால் நிச்சயம் குலதெய்வம் உங்கள் வீடு தேடி வரும். அதை பற்றி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்போதுமே பார்த்தீங்கன்னா நமது குலதெய்வத்துக்கு மிஞ்சிய சாமி இல்லை அப்படின்னு நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லியிருப்பது மாதிரி, உங்களுக்கு உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை அப்படின்னா மற்ற தெய்வங்களை விட முன்னுக்கு வந்து நிற்பது குலதெய்வம் மட்டும்தான். அப்பேற்பட்ட அந்த குலதெய்வத்தை நம்ம வந்து வருடத்திற்கு ஒரு முறை கண்டிப்பாக நீங்கள் வந்து குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும். அதாவது மாதம் தோறுமே அமாவாசை பௌர்ணமி போன்ற நாட்களில் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. உங்களால் வந்து பக்கத்தில் இல்லை வெளியூரில் இருக்கோம் அப்படின்னா வருடத்திற்கு ஒரு முறை கட்டாயம் நீங்கள் வந்து குலதெய்வ வழிபாட்டை வந்து செஞ்சுருங்க. அதே போல் இந்த ஆடி மாதத்தில் குலதெய்வ வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதுவும் இந்த ஆடி கடைசி வெள்ளியில் நிச்சயமாக உங்கள் குலதெய்வம் பக்கத்தில் இருந்தால் அங்கு போய் நம்ம சொன்ன மாதிரி திரும்பி வரும்பொழுது இந்த ஒரு பொருளை நீங்கள் கையோடு எடுத்து வந்து உங்களது நிலைவாசலில் கட்டினாலே போதும், குலதெய்வம் உங்கள் வீடு தேடி வரும், உங்கள் குலத்தை வந்து காப்பாற்றும், எந்தவித ஆபத்தும் வந்து உங்களை நெருங்காமல் உங்களை பாதுகாக்கும். நிறைய பேர் குலதெய்வத்தை வந்து தலைமுறை தலைமுறையாக வழிபடாமல் குலதெய்வம் வந்து என்னென்ன தெரியாமல் வந்து இருப்பார்கள். அவர்கள் வந்து நீங்கள் உங்கள் சொந்த ஊருக்கு சென்று கொஞ்சம் வயதான முன்னோர்களை கேட்டு குலதெய்வத்தை எப்படியாவது தெரிந்து கொள்ளுங்கள். குலதெய்வ வழிபாட்டை மறந்தால் குடும்பத்தில் நிச்சயம் கஷ்டம் நஷ்டம் அனைத்தும் வந்து இருக்கும். வீட்டில் இருப்பவர்களுக்கு தீராத நோய் நொடி பிரச்சனை அப்படின்னு ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இந்த குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி உங்கள் குலதெய்வத்தை உங்களால் தெரிந்து கொள்ள முடியவில்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம சேனலில் ஏற்கனவே அதற்கும் ஒரு பரிகாரம் சொல்லியிருக்கோம். இதே மாதிரி நீங்களும் ஒரு செம்பு தண்ணீர் வைத்து உங்கள் குலதெய்வத்தை இந்த மாதிரி வீட்டில் ஆவாகனம் செய்யலாம். உங்களது குலதெய்வம் எதுவாக இருந்தாலும் உங்கள் வீட்டில் வந்து உட்காரும், உங்களுக்கு பாதுகாப்பையும் கொடுக்கும், உங்கள் குலத்தை வந்து காக்கும். நான் அதை எண்டு கார்டில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள் வீவர்ஸ். இப்போ வந்து நீங்கள் இந்த குலதெய்வ கோவிலுக்கு போகும் பொழுது கண்டிப்பாக என்னென்னலாம் செய்யணும் அப்படின்றத ஒரு ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்துடலாம். குலதெய்வ கோவிலுக்கு நீங்கள் எப்போதுமே செல்லும் பொழுது ஒரு கிலோவாவது வெல்லம் வந்து வாங்கி கொண்டு போய் கொடுங்க. உங்களால் அதிகளவு முடிஞ்சால் நீங்கள் வந்து கொடுக்கலாம். அதாவது கோவில்களில் எப்படியும் பொங்கல்லாம் வைப்பாங்க, அதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. இல்லை நீங்களே வந்து அதை படைச்சி பொங்கல் வச்சு நீங்கள் வந்து வழிபட்டுட்டு வரலாம். அந்த மாதிரி குலதெய்வ கோவிலுக்கு வெல்லம் வந்து வாங்கி கொண்டு போவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதே போல் ஒரு இரண்டு மண் அகல் விளக்கு, அங்கே வந்து அந்த வசதியெலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஊர்லேருந்தே நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். எண்ணெய் தீப்பெட்டி இதெல்லாம் அங்கேயே கூட நீங்கள் வாங்கிக்கிறலாம். வாங்கி கண்டிப்பாக ஒரு இரண்டு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. நீங்கள் எப்போது குலதெய்வ கோவிலுக்கு போனாலும் இதையெல்லாம் வந்து கண்டிப்பாக செய்யுங்க. குலதெய்வத்தின் அருள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இருக்கும். இப்போது நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போய் வழிபட்டு முடிந்ததுக்கு அப்புறமா நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா, அந்த குலதெய்வ கோவில் அந்த சிலைக்கு நேர உள்ள அந்த மண்ணை வந்து ஒரு கைப்பிடி மண்ணை வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்து வர வேண்டும். அதுதான் நம்ம சொன்ன அந்த பரிகாரம். இந்த மாதிரி நீங்கள் திரும்பும் பொழுது நிச்சயமாக அந்த மண்ணை வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து ஒரு டப்பாலையோ அல்லது ஏதாவது முடிச்சாக கட்டியோ நீங்கள் வந்து வீட்டுக்கு கொண்டு வந்து விட வேண்டும். இந்த மாதிரி நீங்கள் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா உங்கள் வீட்டில் வந்து ஒரு நாள் முழுவதும் உங்கள் பூஜை அறையில் வைத்து அதற்கு தீப தூப ஆராதனை காண்பித்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, அதை வந்து ஒரு மஞ்சள் கலர் காட்டன் துணியில் கட்டி முடிந்தால் உங்கள் குலதெய்வத்தில் கோவிலில் கொடுத்த அந்த எலுமிச்சம்பழம் இதெல்லாம் இருந்தால் அதை கூட வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த திருநீரையும் குங்குமத்தையும் கோவில் குலதெய்வ கோவிலில் கொடுத்த
அந்த திருநீர் குங்குமம் அதையும் வந்து நீங்கள் அந்த மஞ்சள் துணியில் வச்சு அந்த பிடிமண் எடுத்ததோடு நீங்கள் வந்து முடித்து அந்த முடிச்சை வந்து என்ன செய்கிறீங்க அப்படின்னா உங்களது நிலைவாசலில் கட்டிவிடுங்கள். இந்த மாதிரி நீங்கள் செய்வதன் மூலம் உங்கள் குலதெய்வம் வந்து அந்த குலதெய்வத்தின் பாதுகாப்பும் அருளும் உங்கள் வீட்டிலேயே எப்போதுமே இருக்கும், உங்கள் குடும்பத்திற்கு எப்போதுமே இருக்கும், உங்கள் வீட்டிற்கும் உங்களுக்கும் எந்த ஒரு ஆபத்தும் எந்த ஒரு தீய சக்தியினால் ஒரு பாதிப்பும் வராமல் உங்கள் குலதெய்வம் வந்து காக்கும், உங்கள் குலத்தையும் காக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏதாவது இப்போ ஒரு பிரச்சனை ஒரு ஆபத்து வரப்போகுது அப்படின்னா நம்ம தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போயிருச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி நிச்சயமாக உங்கள் தெய்வம் குலதெய்வம் வந்து உங்களை அதிலிருந்து காப்பாற்றிவிடும். எப்போதுமே உங்கள் மனதிலையுமே ஒரு தைரியம் வந்துவிடும், நம்மளது குலதெய்வம் நம்ம கூடவே இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு வந்துருச்சுனாலே ஒரு நம்பிக்கை வந்து உங்களுக்கு பிறக்கும். நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு பாதுகாப்பாக குலதெய்வம் இருக்குது அப்படின்னு நேர்மறை எண்ணங்கள் வந்து உங்கள் வீட்டில் அதிகரிக்கும். நேர்மறை சக்திகளும் தெய்வ சக்திகளும் வந்து அதிகரிக்கும். தீய சக்திகளை வாசலோடு விரட்டி விட்டுவிடும் இந்த உங்கள் குலதெய்வ கோவிலின் புடிமண். நீங்கள் வந்து வெளி மாநிலம் வெளி நாட்டில் இருந்தீங்கன்னா நிச்சயமாக நமது பிறந்த மண்ணையும் தெய்வத்தையும் மறக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு முறை வந்து நீங்கள் பிடிமண்ணை எடுத்து கொண்டு போய் உங்கள் நிலைவாசல் எங்கே இருக்கீங்களோ அங்கே கட்டி தீபத்தூப ஆராதனை காண்பித்து வந்தாலே உங்களது குலதெய்வத்தின் அருளும் அந்த ஒரு பாதுகாப்பும் உங்கள் குடும்பத்துக்கு வந்து இருக்கும். உங்களால் இங்கு அடிக்கடி வர முடியாவிட்டாலும் நீங்கள் அந்த முடிச்சிருக்கு தீபத்தூப ஆராதனை காண்பித்து நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை வழிபடுவது போல வழிபட்டு வரலாம். நிச்சயமாக உங்கள் மனதில் நமது குலதெய்வத்தின் பாதுகாப்பு நம்ம குலதெய்வம் வந்து நம்ம கூடவே இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் வந்து உங்களுக்கு வரும். இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள். இதே மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ். தேங்க்யூ.